பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்து பதறி ஓடிய மக்கள் தத்தளித்தபடி மிதந்து வந்த படகு நான்கு பெண்கள் சடலமாக மீட்பு பிரித்தானிய மன்னர் சார்லஸ் படத்துடன் பணத்தாள்கள் வெளியீடு மத்திய கிழக்கில் போர் பதற்றம் சர்வதேச நாடுகள் விடுத்துள்ள எச்சரிக்கை ஈரான் தன் அறிவிப்பை கைவிட வேண்டும் உள்ளுழைகிறது அமெரிக்கா காசாவில் மகன்கள் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட ஹமாஸ் தலைவரின் பிரதிபலிப்பு வைரலாகும் காணொளி பிரித்தானியாவில் பணிபுரிய விரும்புவோருக்கு பேரிடி கனடாவில் ஐபோன் பயன்படுத்துபவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே நொறுங்கி விழுந்ததில் இரு இராணுவ வீரர்கள் பலியாகியிருக்கின்றனர் பிலிப்பைன்சின் காவிட் மாகாணத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வழக்கமாக நடைபெறும் இராணுவ பயிற்சியில் ஈடுபடுவதற்காக சாங்கி விமான நிலையத்திலிருந்து கடற்படை தளத்துக்கு ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டுள்ளது புறப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறி கேவிட் சிட்டியில் உள்ள ஒரு சந்தை பகுதி அருகே ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி இருக்கின்றது ஹெலிகாப்டர் கீழே விழுவதை பார்த்த பொதுமக்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததாகவும் இந்த விபத்தில் இரண்டு கடற்படை வீரர்கள் உடல் சிதறி பலியாகியதாகவும் இதனையடுத்து இராணுவ பயிற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஸ்பெயினின் முரசியா நகரின் அருகே உள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு படகு தத்தளித்தபடி மிதந்து வந்ததை அந்த நாட்டு கடற்படையினர் கண்டறிந்துள்ளனர் படகுக்கு அருகில் சென்று பார்த்தபோது அதில் நான்கு பெண்கள் சடலமாக கிடந்தது தெரிய வந்திருக்கின்றது இதையடுத்து அந்த படகை பன்னிரெண்டாம் தேதி காலையில் கார்டஜினா துறைமுகத்துக்கு மீட்புக் குழுவினர் மீட்டு கொண்டு வந்துள்ளனர் படகிலிருந்து பெண்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அவர்களின் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் எனவும் அவர்கள் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் அங்கிருந்து புலம்பெயர்ந்து ஸ்பெயினின் குளியேறுவதற்காக படகில் வந்தபோது இறந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அந்த படகில் வேறு யாரும் இல்லை எனவும் புறப்படும் வேறு யாரேனும் அவர்களுடன் வந்தார்களா என்ற விவரமும் தெரியவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பிரித்தானிய ராணி இரண்டாம் எலிசபெத் மறைந்த பிறகு மூன்றாம் சார்ல்ஸ் அந்த நாட்டின் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனிடையே மன்னர் சார்லஸின் படத்துடன் பிரித்தானிய பணமான பவுண்டு வெளியாகும் என அந்த நாட்டு வங்கி அறிவித்திருந்தது இந்த நிலையில் மன்னர் சார்ல்ஸ் படத்துடன் கூடிய பிரித்தானிய நாட்டின் பவுண்டு தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளன பிரித்தானிய வங்கியின் கவர்னர் ஆண்ட்ரூ பெய்லி பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு நேரடியாக சென்று மன்னர் சார்லஸுடன் அதனை காட்டி ஒப்புதலை பெற்றுக் கொண்டுள்ளார் பிரித்தானிய நாட்டு பணத்தின் தாள்களான ஐந்து ரூபாய் பத்து இருபது மற்றும் ஐம்பது பவுண்டுகளில் மன்னரின் படம் அச்சிடப்பட்டுள்ளன வரும் ஜூன் மாதம் முதல் புழக்கத்துக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத் படத்துடன் ஏற்கனவே புழக்கத்திலுள்ள பண நோட்டுகளுக்கு பாதிப்பு இருக்காது எனவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் இஸ்ரேலை விரைவில் தாக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அந்த முடிவை கைவிட வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலிடையே போர் பதற்றம் நிலவி வருவது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் ஜோ பைடனிடம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான சூழலில் ஈரானுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என ஊடகவியலாளர்கள் கேட்டபோது முடிவை கைவிடுங்கள் என்பதே தமது செய்தி என குறிப்பிட்டுள்ளவர் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்காவின் உறுதிப்பாட்டையும் தெளிவுபடுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அமெரிக்க அதிபர் இஸ்ரேலை பாதுகாப்பதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்போம் இஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் உதவுவோம் ஈரான் ஒருபோதும் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் வெற்றி பெறாது மேலும் உளவுத்துறை தரவுகளை பொதுவெளியில் பகிர முடியாது மிக விரைவில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடுக்கும் என்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜோன் கிருபி இஸ்ரேல் மீதான ஈரானின் உடனடி தாக்குதல் என்பது நிஜம் மட்டுமன்றி சாத்தியமான அச்சுறுத்தல் ஆனால் ஈரான் எப்போது முடிவெடுக்கும் என்பதை அறுதியிட்டு கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவும் தயார் நிலையில் இருப்பதாகவே ஜோன் கிர்பி குறிப்பிட்டுள்ளார் காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் மூன்று மகன்கள் கொல்லப்பட்ட தகவல் கத்தாரில் உள்ள அவருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் மௌனமாகி நின்மை தொடர்பான காணொலி எக்ஸ்தலத்தில் இருக்கிறது இந்த தாக்குதலில் அவரது மூன்று மகன்களும் மூன்று பேரப்பிள்ளைகளும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு கடத்தப்பட்டு தற்போது அவர் கத்தாரில் வசித்து வரும் நிலையில் காயமடைந்த பலசீனர்களை காண கத்தாரில் மருத்துவமனைக்கு வந்திருந்த போது அவரிடம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் மகன்களும் பேரப்பிள்ளைகளும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதும் அவர் ஒரு வினாடி மௌனமடைந்து நிலத்தை பார்த்துள்ளார் பிறகு இறைவன் திருவடியை சேரட்டும் என்று பிரார்த்தித்தவாறு அவ்விடத்தை கடந்து செல்கிறார் இந்த தாக்குதலில் மூன்று பேத்திகளும் பேரன்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது

ஐபோன் சிக்ஸ் மற்றும் ஐபோன் செவன் ஆகியவற்றை பயன்படுத்துவோருக்கு இவ்வாறு நூற்றி ஐம்பது டாலர்கள் வரை நஷ்டஈடு பெற முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொலைபேசிகளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இவ்வாறு நஷ்டஈட்டு தொகை வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து பதினான்கு புள்ளி நான்கு மில்லியன் டாலர் நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள உச்சநீதிமன்றத்தினால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் கனேடிய பிரஜைகளாக இருப்பவர்கள் இந்த ஈட்டு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகளை அப்பிள் நிறுவனம் மறுத்து வருகின்றது இதேவிதமான மற்றொரு வழக்கு குபைக்கிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கான விசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரிசி சுனக் அரசாங்கம் பிரித்தானியாவில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதன்படி வேலை செய்ய வருபவர்களுக்கான விசா கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் இருக்கும் திறமையானவர்களுக்கான வேலை விசா பதிமூவாயிரத்து முன்னூற்றி எண்பது பவுண்டாக இருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பவுண்டாக அதிகரித்தது இதன் மூலம் அறுபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன பிரித்தானிய அரசு தங்கள் நாட்டில் பணிபுரிய தேவைப்படும் சிறப்பு திறன் பணியாளர் விசாவை பெற ஆண்டு ஊதியமாக ஒவ்வொரு நபரும் இருபத்தி ஆறாயிரத்து இருநூறு பவுண்டுகள் அதாவது இந்திய மதிப்பில் இருபத்தி ஏழு லட்சம் பெற வேண்டும் என முன்னர் கூறியிருந்தது எனினும் தற்போது இந்த ஊதியம் முப்பத்தி எட்டு ஆயிரத்து எழுநூறு பவுண்டாக மாற்றப்பட்டுள்ளதன் மூலம் சுமார் ஐம்பது சதவீத உயர்வை காட்டியிருக்கிறது இதன் காரணமாக வெளிநாட்டு பணியாளர்கள் தங்களை சார்ந்தவர்களை அழைத்து வர முடியாது என தெரிவிக்கப்படுகிறது எனினும் சுகாதார பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூக துறையில் உள்ளவர்களுக்கு இந்த புதிய விதிமுறை பொருந்தாது என கூறப்பட்டுள்ளது கடந்த முதலாம் திகதி சிரியாவிலுள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க உள்ளதாக ஈரான் அறிவித்திருந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் எச்சரிக்கைகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன சிரியாவிலுள்ள ஈரான் தூதரகத்தை குறிவைத்து கடந்த முதலாம் திகதி இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஈரானின் புரட்சி காவல்படையின் இரண்டு தளபதிகள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் பிரான்ஸ் இந்தியா ரஷ்யா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஈரானில் உள்ள அதன் தூதரகங்களின் செயல்பாடுகளை இடைநிறுத்துமாறு வலியுறுத்தி உள்ளதோடு ஈரானிய தாக்குதல் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் பலசீனிய பிரதேசங்கள் மற்றும் சில பதற்றமான பிராந்தியங்களுக்கு பயணிக்க வேண்டாம் என்று தங்கள் நாட்டு குடிமக்களை எச்சரித்துள்ளன சிரியா தலைநகரில் நடந்த தாக்குதலுக்கு எதிராக பதில் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ளும் முகமாக ஈரான் அச்சுறுத்தியிருக்கிறது இரண்டு இராணுவ வீரர்கள் உட்பட ஏழு இஸ்லாமிய பாதுகாப்பு படை உறுப்பினர்களை கொன்றது இது மத்திய கிழக்கில் வன்முறையை அதிகரிக்கும் என்ற அச்சத்துக்கு வழிவகுத்திருக்கின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளின் உறவினர்கள் பிரான்சுக்கு திரும்புவார்கள் என்றும் பிரான்ஸ் அரசு ஊழியர்கள் இப்போது காசா உள்ளிட்ட பிரதேசங்களில் எந்தவொரு பயணங்களையும் பணிகளையும் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது என அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானிலிருந்து இஸ்ரேலிய பகுதி மீது தாக்குதல் நடத்தும் சாத்தியம் காரணமாக இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலசீன பகுதிகளுக்கு அத்தியாவசிய பயணங்களைத் தவிர ஏனைய அனைத்தையும் தவிர்க்கவும் என பிரித்தானியா தனது குடிமக்களிடம் குறிப்பிட்டுள்ளது மேலும் பலசீனிய இஸ்ரேல் மோதல் சூழலில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான புளூலைன் பகுதியிலும் நிலைமை மோசமடைந்துள்ளது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் இரு நாடுகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளிலும் இருக்கும் இந்திய குடிமக்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமெனவும் அவர்களின் நடமாட்டத்தை குறைந்தபட்சமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது